வணக்கம். மேச ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். மேச ராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா, முதல் ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்குள்ளே தான் வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உச்ச பலம் வந்து பெறுவார். இந்த மேச ராசி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து பலம் பெறும்போது ராஜகிரகங்கள் ரெண்டுமே வந்து இந்த ராசிக்குள்ள வந்து பலம் பெறதுனால, இது வந்து தலைமை இடத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, உடல் பாகத்தில் வந்து தலையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா ஒருத்தங்களை வந்து சொத்து சுகத்தோடு வாழ்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து பலம் பெறாமல் அவங்க பேரில் வந்து சொத்து சுகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து சகோதர உறவு, பங்காளிகளுடைய உறவு, இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து கட்டாயம் வந்து செவ்வாய் பகவான் வந்து பலம் பெற்றிருக்கணும். அது இல்லாமல் உடல் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ரத்தத்துக்கு வந்து அதிபதி அவர் தான், பல்லுக்கு வந்து அதிபதியும் வந்து செவ்வாய் பகவான் தான். பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் தான் வந்து கணவரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கணவர் வந்து நல்லவரா கெட்டவரா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், கணவர் வந்து நல்ல மென்மையானவரா இல்லை அடக்க முறையை கையாளுறவரா கோபக்காரரா, இது எல்லாமே வந்து அந்த உறவு முறைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த செவ்வாய் பகவானை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம மேஷராசிக்கு ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அவர் வந்து 6, 8, 12 வந்துட்டு மறையாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, நல்ல யோக பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஏன்னா சிம்மராசி வந்து அவருக்கு மிகவும் பிடித்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு நெருப்பு வீடு அப்படிங்கிறதுனால, உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால, உடம்புல உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை வந்து வச்சுக்கிறது வந்து சிறப்பு. ஐந்தாம் இடம் தான் வந்து புத்தர பாக்கியத்தை வந்து குறிக்கிறது, பூர்வ புண்ணிய சொத்துக்களை வந்து குறிக்கிறது, குல தெய்வத்துடைய அருளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால குல தெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது. மேசராசிக்காரங்க திருமணமாகி ஏதாவது புத்திர பாக்கியத்தில் ஏதாவது தடைப்பட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. மன மகிழ்ச்சி வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு மாதம்னே வந்து சொல்லலாம். நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும். எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. செவ்வாய் பகவானை வந்து குருவுடைய ஒளி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையிலுமே போய் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. ஏதோ ஒரு நபர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு உதவி வந்து கிடைச்சிரும். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஒரு நல்ல ஒரு எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். மன மகிழ்ச்சி வந்து சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகள் நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து நடக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. 2வது அதிபதி 7வது அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அதை வந்து குரு பார்வை வேறு ஐந்தாம் இடத்துக்கு வந்து விழுகுது. அப்போ சுக்கரனுக்கு வந்து குரு பார்வை விழுகிறதுனால பொருளாதார விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். அப்புறம் 7வது அதிபதியாக அதே சுக்கரன் வந்து வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு. நீண்ட நாளாக மேசராசிக்காரங்க வந்து வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. ஏன்னா கலஸ்தரகார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மேலேயும் செவ்வாய் மேலேயுமே குருவுடைய ஒளி கிடைக்கிறதுனால ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா குருவுடைய ஒளி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய மனுஷங்க மூலிமா வந்து அந்த பிரிஞ்சிருக்கிறவங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்குண்டான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படும். ஒரு அறிவுரை, ஒரு நல்ல அறிவுரை வந்து கூறி அவங்கள வந்து சேர்த்து வைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும்.
மேசராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நான்காம் இடத்துல தான் வந்து சூரிய பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்படிங்கும்போது ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனாலையுமே, புதன் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து குருவுடைய ஒளியில் இருக்கிறதுனாலையும் நல்ல கல்வி வளம் வந்து ஏற்படும், படிப்பின் மேலே வந்து ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்படிங்கும்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, இளைய சகோதரில் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. மன தைரியம் வந்து சிறப்பாகவே இருக்கும், எதுலேயுமே வந்து முயற்சிகள் வந்து பலிதமாக இருக்குண்டான ஒரு அமைப்பு. இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, அண்டாய் வீட்டார் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்கும். அவரே வந்து ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வந்து சிறப்பாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ஒரு சிலர் வந்து வங்கியில் வந்து கடன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த கடன் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழல் எல்லாமே வந்து ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசி அதிபதி புத பகவானும் இணைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமே எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல், தந்தையுடைய ஆதரவு, குருநாதருடைய ஆதரவு, சப்போர்ட்டு, இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து இறைவனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு. எந்த ஒரு விஷயத்திலையுமே போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு காப்பாத்தருக்கு ஒரு ஆள் வந்து வந்துருவாங்க. ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்த்து ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஆன்மீக விஷயங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, தர்ம காரியங்கள் வந்து நிறையா வந்து செய்வீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை வந்து சிறப்பாகவே இருக்கும். மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ராகு வந்து அந்த இடத்துக்குள்ளே வர்றதுனால, உங்கள் நட்சத்திரத்து மேலே வந்து ராகு வந்து வர்றதுனால இந்த நேரத்தில் மட்டும் சிறு மனக்குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. இருந்தாலுமே வந்து உங்கள் ராசியாதிபதி பாக்கியாதிபதி எல்லாருமே வந்து பலம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்து வராது. இதில் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக வந்து ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராகுனால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சி அதிக நல்ல பலன்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு கிரகமே வந்து பதினொன்றாம் இடத்துலேருந்துன்னா அது கெடுதல் செய்கிறதுக்கு வழியே கிடையாது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வகையில் வந்து ஒரு நல்ல லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் வந்து ஒரு 70-80% வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்பிலேயே வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல யோகமான பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிற நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜாதக ரீதியாக வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் மேலே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பிறந்த தேதி, மாதம், வருஷம், எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, ஏஎம்மா பிஎம்மா, எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத வந்து என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேரில் கணித்து அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்பிவிட்டு உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த பாவங்களை வந்து இயக்கிட்டுருக்குறாங்க, டிகிரி ரீதியாக வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து நெருங்கி இருக்குது, என்னென்ன பாவங்களை வந்து இயக்கிட்டுருக்கிறாங்க, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி பலன்கள் நடந்துட்டுருக்குது, அதுக்கு முறையான பரிகாரங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.